நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக டெய்லி பேஸில் நமக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழக முதல்வர் அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி கூட்டுற வங்கிகளில் வாங்கி இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பேங்க்லேருந்து ஃபோன் கால்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் கேர் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் கேசஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வச்சு யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள், தனி மனிதருக்கு எவ்வளோ எலிஜிபிள் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி இப்போ நகைக்கடன் தள்ளுபடி வந்து பயங்கர வேகமாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கூட்டுற வங்கிகளில். ஸோ இப்போதைக்கு கூட்டுற வங்கிகளில் மட்டும்தான் வந்து இந்த தள்ளுபடி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. மற்றபடி எந்த தனியார் வங்கியிலையுமே வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. மேபி ஃபியூச்சரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய வந்து நகைக்கடனில் வந்து முறைகேடு நடந்துட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எலிஜிபிள் மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட அடுத்த கட்டமாக நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு சீக்ரெட் விசிட், அதாவது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தற்போது நாட்டார்பட்டியில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதாவது அவங்க வந்து இப்போ சொன்னபடி எல்லா எலிஜிபிள் மெஷர்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து கண்காணிக்கிறதுக்காக சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்து கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. ஸோ ஆய்வு மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் மூணு விவசாயிகளுக்கு 3.35 லட்சம் மதிப்புள்ள நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யறதுக்கு உத்தரவுகளையும் வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஸோ கொடுத்தத மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வங்கி ஊழியர்கள்ட்டையுமே வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, இவங்க எவ்வளோ டெபாசிட்ஸ் வச்சுருந்தாங்க, நகைக்கடன் எவ்வளோ வச்சுருந்தாங்க, அவங்க எலிஜிபிள் மெஷர்ஸ் எல்லாமே செக் பண்ணாங்களா இல்லையா, லிஸ்ட் படி எல்லாமே வந்து ப்ராப்பராக நடந்திருக்கா இல்லையா அப்படின்றதுமே வந்து கம்ப்ளீட்டாக கிராஸ் செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒழுங்காக நடக்குதா, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக இப்போ தமிழக முதலமைச்சரே வந்து களத்தில் இறங்கி ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு காணொலியை இப்போ நம்ம பார்ப்போம். நாட்டார்பட்டி கூட்டுறவு கடன் சங்கத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சேகரிடம் கேட்கலாம். முதலமைச்சரின் ஆய்வு குறித்து விளக்கமா சொல்லுங்க சேகர். தமிழக முதல்வர் இன்று பாப்பாப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் முடிந்து பின்பு அதனையடுத்து கே நாட்டாப்பட்டியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்டார். திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆய்வு மேற்கொண்ட பின் அங்கு 3 விவசாயிகளுக்கு 3.35 லட்சத்திற்கான கடனுக்கான உத்தரவு நகலை வழங்கினார். நகைக்கடன் தள்ளுபடி வந்து ரொம்ப வேகமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமே வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து வெகு விரைவில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து ஆகும் அப்படின்றதே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட். இதுபோல இன்னும் மேலும் முக்கிய தகவல்களுக்கு இணைந்தவர்கள் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.